நேரங்களில் அர்த்தமே இல்லாமல் சில காட்சிகளுக்கு நம்ம சிரிச்சிகிட்டே இருப்போம். அதை நினச்சி நினச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் பைத்தியமாக கூட நீங்கள் நினைக்கலாம். அந்த படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ், அந்த படம் மொத்தமே வயிறு வெடிச்சு தான் சிரிச்சிருக்கோம் நாங்கள். இந்த முத்துராமன் சார் வந்து அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எக்ஸலண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், கூட வெண்ணிறடை மூர்த்தி, மனோரமா, தேங்காய் சீனிவாசன், அப்படியே குலுக்கி போட்ட மாதிரி அத்தனை பேர் காமெடி ஆர்டிஸ்ட்டு. நடுவில் நான் ஒருத்தி தான், எனக்கு ஏதோ ஓரளவுக்கு காமெடி ஆக்டிங் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் எல்லா சீன்ஸும் சிரித்ததை விட ஒன்று ரெண்டு டேக் மூணு டேக் தான் பயமாக வரும். ஐயோ ரெண்டாவது டேக் ஆகிடுச்சு, மூணாவது டேக் ஆகிடுச்சுன்னு பயந்து பயந்து பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் வரும்போது மாத்திரம் என்னால் அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் அடக்கவே முடியல. ஏன்னா ஒரு போலி சாமியார்னு தேங்காய் சீனிவாசனை பற்றி எங்களுக்கு தெரிய வரும். அவர் வந்த உடனே தாடி அப்படியே எடுத்துகிட்டு எங்ககிட்ட பேசிகிட்டே வர மாதிரி, அவர் ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு வாங்கன்னா லக்ஷ்மி முத்துராம மனோகரம வெண்ணிராடி மூர்த்தின்னு எங்கள் பேரையே வேறு மாதிரி சொல்லிக்கிட்டே வராரு. அவர் அந்த மூஞ்சை உரித்த உடனே எனக்கு என்னமோ தெரியல, அதை பார்த்து இப்போ நினச்சா கூட சிரிக்கிறேன் நான். அன்றைக்கி கூட மனோரம ஆச்சிகிட்ட சொல்லி சொல்லி சிரிக்கிறேன், அது என்னன்னே தெரில, அந்த சீன் நினச்சா சிரிப்பு வருதுன்னு. அந்த டேக் ஒரு 17 டேக் அந்த காட்சியில் அந்த ஷார்ட் மாத்திரம் எடுத்தேன். அந்த 17 டேக் எடுத்து நான் சிரிக்க ஆரம்பித்தோடனே முத்துராமன் சாரால் சிரிப்பே அடக்க முடியாது. மனோரம் ஆச்சு ஒண்டி தான் அப்படியே ஸ்ட்ரிக்டாக சீரியஸாக நடிப்பாங்க. ஒன்று நாங்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் பெரியது, நீங்கள் மாத்திரம் சீரியஸாக நடிப்பீங்களாக்கோ அப்படின்னு அவங்களையும் சிரிக்க வச்சுருது. கூட கோபு சார் சிரிப்பார், எல்லோரும் சிரித்தோம். 17வது டேக் ஆனவுடனே ரங்கசாமிங்கர் சார் வந்து நின்றுட்டார் கதவு கிட்ட. அவரை பார்த்த உடனே தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது உடனே நான் என்ன சொன்னேன், ஐயோ ஐங்கர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு. நான் உடனே மனோரம் ஆச்சு சொன்னாங்க, அங்கே நியூஸ் போயிருக்கு 17 டேக் ஆகுது, எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே சத்தியமாங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பயம் வருமே. காலேஜ்லலாம் பயம்லாம் இருக்காது, அதெல்லாம் அப்போல்லாம் குளிர் விட்டு போயிடும். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான, அதுவும் அந்த 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஹெட்மாஸ்டர் கண்டா பயப்படுவாங்களே, அந்த மனநிலை எங்களுக்கு. முதலாளிக்கு நியூஸ் போயிடுச்சு, ஐயோ சரவணன் சார், குமரன் சார் இவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, விளையாடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட சின்சியரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க நம்மளை திட்டலாம் மாட்டாங்க. அவங்க திட்டாதது தாங்க ரொம்ப பயமே, அவங்க திட்டா பிரச்சனையே கிடையாது. அவங்க திட்டாமல் 17 டேக் ஆச்சுங்களான்னு வாங்க பாருங்கள், அப்போயே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த பயத்தில் அந்த 18வது டேக்கு ஓகே ஆயிடுச்சு. சுவாமிக்கு பாலா? சுவாமி 3 படி பால, அழகாக சுண்டை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். மலாய் போட்டிருந்தியாமா? சுவாமி சிக்கு நல்ல பசி போல இருக்கு. வரே சுவாமி, வரே மாலே. தடா வரே ராமோ. அட பாவி, அவன் வர்றப்ப தாடியை காட்டி வச்சு உட்கார்ந்துருக்கே, எடுத்து மாட்டிக்க வானா? பால் குடிக்கிற அவசரத்துல மறந்துட்டேன், பார்த்துருப்பாளா? அநேகமா அவன் பார்த்துக்க மாட்டான், அவன் ஏமாத்த தவிர எந்த முகத்தையும் யாரெடுத்தும் பார்க்க மாட்டான். பெரிய சந்திரபிபம் வதனா, இவர் முகத்தை தவிர இவர் எதையுமே பார்க்க மாட்டான். இப்ப உன்னேரம் போக போறான், சித்திக்கிட்ட சொல்ல போறான், ஊரை கூட்டம் போறான். தீர்மானமா தெரிஞ்சு போச்சு, அந்த டிஎஸ்பி வர போறாரு, என்ன உள்ள தள்ள போறாரு. பலாந்து நடந்ததுக்கு சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்க மாட்டேன். ஒண்ணுல சுவாமிஜிக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீ கொண்டுட்டு வந்திய பால் அது பசும்பாலா எரும பாலா டின் பாலான்னு ஒரு சந்தேகம். அது இல்ல சிசியா, மவளே நீ இப்ப வந்து போனிய, என் முகத்துல ஏதாவது பாத்தியா? ஓ பார்த்தனே. பாத்தியா? அப்போது என் முகத்துல ஏதாவது குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுதா? ஆமா குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. முகத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்ச சுவாமி, வழக்கமா உங்க கண்ணுல ஒரு ஜோதி தெரியுமே, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதாகப்பட்டது அந்த ஜோதி இருக்கிறதே ஜோதி, 6 மணி ஆனா ஆஃப் ஆயிடும். அதே அதே அம்மணி, வேற ஏதாவது தெரிஞ்சதாம்மா? வேற ஏதாவதா? சிந்திச்சு பார்த்துதான் சொல்லணும். சிந்திக்கவே வேண்டாம். அதாவது பூஜைக்கு பின்னால் சுவாமிகளின் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி தோன்றும், அதை பெண்கள் பார்க்க கூடாது. அதை நீ எங்க பார்த்துட்டியோன்னு ஒரு சந்தேகம். அதே அதே அடாடாடா, நான் அதை அவசரத்துல பார்க்காம விட்டுட்டேனே. அது போதும் அது, அம்மணி நீங்க புறப்படலாம், நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஆஹா பேஷா பேஷா. ஐயோ அப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கணும்டா. எனக்கு சாதாரணமாகவே டான்ஸு கீன்ஸுனாலே பயம், டூயட்டில் இப்படி இப்படிலாம் டான்ஸுனாலே ஐயோன்னு ஆகிடும். அந்த படத்தில் வந்து அந்த டான்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் ஒரு டூயட் இருக்கும், மெல்ல பேசுங்கள் பிறர் கேட்கக்கூடாதுன்னு.
ஒரு மாதிரி பெரிய டெலிஃபோன் மேல நாங்க முத்துராமன் சார் நாரும் டான்ஸ் ஆடுற மாதிரி. மெல்ல பேசுங்கள், பிற கேட்க கூடாது, சொல்லித்தாருங்கள், யாரும் பார்க்க கூடாது. மெல்ல பேசுங்கள், பிற கேட்க கூடாது, சொல்லித்தாருங்கள், யாரும் பார்க்க கூடாது. அப்படி என்ன அதிசயமோ, யாரும் அறியா ரகசியமோ. அப்படி என்ன அதிசயமோ, யாரும் அறியா ரகசியமோ. தனியே பேசும் மந்திரமோ, தோகை மயிலின் தந்திரமோ. தனியே பேசும் மந்திரமோ, தோகை மயிலின் தந்திரமோ. மெல்ல பேசுங்கள், பிற கேட்க கூடாது, சொல்லித்தாருங்கள், யாரும் பார்க்க கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காலத்துல வந்து முதலாளிக்கு கண்ட்ரோல் பண்ணுற திறமையும் கிடையாது. ரொம்ப மன்னிக்கணும், நான் இதை சொல்கிறத வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்கிறேன். என்ன சீன் எடுக்கிறாங்கன்னு பாதி ப்ரொடியூசர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னமோ எடுக்கிறாங்க, நாங்கள் பணம் போடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கும் நிறைய பேருக்கு நமக்கு பணம் கொடுக்குறாங்களே, இவங்க நம்ம முதலாளிங்கிற ஒரு பயம் பக்தி இல்லை. அது என்றைக்கு திருப்பி வருதோ அன்றைக்கி இண்டஸ்ட்ரி நிச்சயமாக இதை விட செழிப்பாக இருக்கும். அதை வந்து திருப்பி ஏவிஎம் நிறுவனத்தார் தான் கொண்டு வர முடியும். இது நிச்சயம். நீராடும் கண்கள் ஆதாய கங்கை, போராடும் உள்ளம் பாதாள கங்கை. நீராடும் கண்கள் ஆதாய கங்கை, போராடும் உள்ளம் பாதாள கங்கை. சிறகுகள் நான் அங்கு செல்ல, சிறகுகள் சொல்ல, கண்ணப்பூக்கள் யாரிடம் சொல்லும், கன்னி பெண்மை யாரிடம் சொல்லும். பெண்மை யாரிடம் சொல்லும்?